ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் தான். அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஆடி சீர் கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெய் மலேசியா போயிட்டு இன்றைக்கி தான் ரிட்டர்ன் வராங்க. ஸோ நான் ஆக்சுவலி ஷார்ட்ஸுக்கு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஒன் பை ஒன் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு, அப்படியே ஒரு லாங் வீடியோ ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து வெர்டிக்கலில் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆடி வரப்போகுது, அதுக்கு முன்னாடி மொதல் நாள் வந்து எங்களுக்கு ஆனிவர்சரி. தமிழ் மந்த் எண்டில் வந்து எங்களோட மேரேஜ் நடந்துச்சு, அதனால நெக்ஸ்ட் டே வந்து ஆடி. ஸோ எப்பவுமே எங்கள் அம்மா ஆடிக்கு ஆனிவர்சரிக்கு ரெண்டும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி சீர் கொடுப்பாங்க. ஜெய்க்கும் எனக்கும் ட்ரெஸ், அப்புறமா கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெஜிடபிள்ஸ், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஆட்டா, ஆயில், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எங்கள் அம்மா ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மில்லட் ரைஸ் தால் இதெல்லாம் வச்சு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன், அதை தான் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வெங்காயம், கொத்தமல்லி, சில்லி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரே தான் சால்ட் போட்டு தோசை மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கு பிக்கிள் வச்சு சாப்பிட்டோம். ஸோ நான் வந்து ஜெய் மலேசியா போனதுலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மில்லட்ஸ், அப்புறமா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ரைஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து ஃபுல் அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ப்ரெக்னென்ட் டைத்தில் 70 kg வரைக்கும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். ஸோ எப்படி ரெடியூஸ் பண்ண வேணும்னு பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைத்தில் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினால பயங்கரமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு தெரில. சிம்பிளாக அந்த ஒயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணாவே கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி என்னோட டயட் பிளான் வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நான் எவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் ஆஃப்டர்நூன் இங்கே வந்துருவாங்க. ஸோ லஞ்ச் அவங்க சாப்பிட்றதுக்கு வரனால இன்றைக்கி அவங்க தான் மெனு சொன்னாங்க. வெஜிடபிள் பலாவ், அப்புறமா வெண்டைக்காய் புளிக்கொழம்பு, ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி வேணும்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் ஜெய் வெண்டைக்காய் புளிக்கொழம்பு கேட்குறாங்க. ஸோ எப்பவுமே இந்த புளி போட்ட ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் கேட்டனால எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆல்ரெடி வெண்டைக்காய் கிரேவி பண்ணி ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன், இப்போ வந்து கொஞ்சம் பலாவும் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நான் கேன்டீனில் வாங்கின ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்களா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஸ்டவ் வந்து 2-3 days நாங்கள் யூஸ் பண்ணோம், ஆனால் நாங்கள் எங்களோட ஓல்டு சிலிண்டர் வேற ரெண்டு இன்னும் காலியாகவே இல்லை. ஸோ அதனால இங்க வந்து சிலிண்டர் கனெக்ஷன்லாம் இல்லை, டைரக்ட் கேஸ் கனெக்ஷன் தான். ஸோ அதை வந்து புது ஸ்டவ்ல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்னும் ஓல்டு ஸ்டவ்ல வச்சு இந்த மாதிரி சிலிண்டரை எக்ஸ்ட்ரா வச்சு தான் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ அதுவும் குக் பண்ணுவேன். இப்பயாவது ஒர்க்கு அர்ஜென்ட்டுக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சிலிண்டர் காலியாகிற வரைக்கும் இந்த ஸ்டவ் இந்த கேஸ் தான் யூஸ் பண்ண போறேன். ஜெய் வந்த உடனே ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த வெயிட் செக் பண்ணுறதான். அவங்க ஃபாரின் போனால் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு நிறையா வெயிட் போட்டு வந்துடுவாங்க. நான் வந்து டயட்டில் இருந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஜெய் என் கூட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதனால் நான் தான் வின் பண்ணேன். அப்புறம் அப்பளம்லாம் பொறிச்சிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ லஞ்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கடைக்கு வந்தோம். ஸோ இங்கே வந்து காட்டன் சன்ஸ்கிரீன்லாம் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். பயங்கரமாக காஸ்ட்லியாக இருந்துச்சு. ரெண்டு விண்டோ ஒரு பால்கனி மட்டும்தான் போடுறதுக்கு, அதுக்கே பயங்கர காஸ்ட்டாக இருந்துச்சு, 50+ வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் எல்லாமே செக் பண்ணிவிட்டு கொட்டேஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் ஒன்றும் செலக்ட் பண்ணலை, செலக்ட் பண்ணும்போது அதோட வீடியோவும் போடுறேன். அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கேரளா கஃபே இருக்குது, சின்ன ஷாப் தான், ஆனால் நிறைய வெரைட்டி ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும். ஸ்நாக்ஸ், காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம்
அப்புறம் நெக்ஸ்ட் டே தான் வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீனிங் ஒர்க் தான். நான் இங்கே வந்துட்டு கிச்சன் வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததை அப்படியே வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து அம்மாவும் ஜெயும் ஹெல்ப்புக்கு எடுத்துகிட்டு நான் எல்லாமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜெய் பார்த்தீங்கன்னா ரேட் மாதிரி உள்ளெல்லாம் போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க செய்கிறதுல பார்த்தா காமெடியாக இருந்துச்சு. கிச்சனுக்கு தேவையான பாட்டில் இதெல்லாம் வாங்கணும், ஆனால் இப்போ வந்து டைம் இல்லாததுனால டைமிங்க்கு ஏதாவது இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இது ஃபுல்லாக ஹனி பாட்டில் தான், அதுதான் நான் வாஷ் பண்ணி கொஞ்சம் பிளாக் கலர் பெயிண்டிங்லாம் வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வீட்டில் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்குற வரைக்கும் இதை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வந்துட்டோம். இங்கே வந்துட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழேயே வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க, நம்ம ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. அதனால் நாங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா திரும்ப ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேறு வந்திருக்காங்களா, ஸோ அவங்கள நான் ஹெல்ப்புக்கு எடுத்துகிட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் அம்மா வந்து காசி போகிறாங்க, அப்புறம் போயிட்டு அவங்க ஒரு 10 days மேலே ஆகும், அதுக்கடுத்து வந்து எப்போ வராங்கன்னு தெரில. ஸோ அதனால் நான் இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கள் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு பண்ணாங்க, ஏன்னா நேற்று தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க, அகே இன்றைக்கி கிளம்பி போகிறாங்க. இருந்தாலும் இந்த ஒர்க்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ வாஷ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை ஆயிருந்துச்சு, ஆனால் க்ளீனாக ட்ரை ஆகவே இல்லை. ஸோ இங்கே வந்து வெதர் கோல்டாகவே இருக்கனால ட்ரை ஆகிறதே இல்லை. நம்ம ஊர்னா 5 நிமிஷத்தில் ட்ரை ஆயிரும். இங்கே வந்து கிளாத்லாம் போட்டு ட்ரை பண்ணி அப்புறமா ட்ரையர்லாம் போட்டு நான் கிளாஸ் ஆற வச்சு அப்புறமா அதை ரீஃபில் பண்ணேன். ஸோ நீங்கள் ஈரத்தோடு பண்ணிங்கன்னா அதில் வந்து பூச்சி சீக்கிரமாக வந்துடும், அதனால் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு போடுங்க. அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்கு எதுவுமே நாங்கள் பண்ணலை, எல்லாம் க்ளீனிங் ஒர்க்குனால கிச்சனே ஃபுல்லாக இதாக இருந்துச்சு. அதனால் லஞ்ச் வெளியேருந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க ஜெய். நான் வந்து கேரளா பொதிசோறு தான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு வந்து திண்டுக்கல் பிரியாணி, அவங்க வெஜிடேரியன் தான், அதனால் வெஜ் பிரியாணி சாப்பிட்டாங்க. ஜெய் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாங்க. இதுதான் எங்கள் லஞ்ச். லஞ்சு முடிஞ்சவொடனே திரும்ப ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து தால் இந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டில்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணி முடிக்க 2-3 hours ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அப்புறமா ஃபுல்லு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் பண்ண அப்புறம் தான் வீடு மாதிரி இருந்துச்சு, அப்படியே ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகி கிடந்துச்சு. ஸோ இப்போ வந்து எங்கள் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க, அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பயும் போகிற டைத்தை விட இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக போனோம், பயங்கரமாக டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. ஸோ நான் ட்ரெயினை பிடிக்க முடியாதோன்னு நினச்சேன், கடைசியில் போயாச்சு. ஸோ இது வந்து மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன், இங்கேருந்து தான் எங்கள் ஊருக்கு ட்ரெயின் கிடைக்கும். இது வந்து கண்ட்ரோல்மெண்ட்லேயும் ஸ்டாப் கொடுப்பாங்க, இருந்தாலும் நாங்கள் இங்கேயே வந்துடுவோம். ஸோ நாளைக்கு நைட்டு அகெயின் அவங்க ட்ராவல் பண்ணி காசி கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி தான் இப்படி ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணி மேனேஜ் பண்ணுறாங்களோ தெரியல. நானும் இங்கேருந்து ஊருக்கு போனாலோ இல்லை ஊர்லேருந்து இங்கே வந்தாலும் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன், இல்லைன்னா ஒன்றுமே முடியாமாயிரும். அம்மாங்க மாதிரி இருக்கிறது ரொம்பவே கிரேட் இல்லை. ஸோ எங்கள் அம்மாவை நல்லபடியாக சென்ட் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.